Hi students, in this video, we will talk about 9th Max Set Language. 9th Max Set Language is chapter 1. So, chapter 1 Set Language exercise 1.1. That is the first introduction. So, Set Language is introduction. In our daily life, இப்போ books-ஆ இருக்கட்டும் coins-ஆ இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு collection of books collection of coins அப்படினு சொல்லி சொல்ல முடியும் இல்லையா ஒரு சில objects எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும் இல்லீங்களா அதே போல நம்மளோட number system-ல வந்து பாத்தீங்க அப்படினா natural numbers whole numbers இதெல்லாம் வந்தீங்கன்னா collection of numbers அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லலாம் group-ஆ இருக்குறது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு set யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறாங்க So, that's not all. Set language. Set language is a mathematical way of representing a collection of objects. Okay, we have a collection of objects. How we represent them? That is mathematical way. We have to use set language. So, now we have to do this. We collection of objects. We have to represent the mathematical way. We have to do set language. That is set in the set. Now, we have to do example. So, next, we have to do a book. We have to do a collection of things. We have to do objects. We have to do fruits. Picture 1.1 1.2. This is the collection of objects. This is the வேற வேற பழம் but this is fruits. This is the overall fruits. This is the electronic items. பாக்கும்போதே நம்மளால டிஃபைன் பண்ண முடியுது எப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ண முடியுது பழங்களை கொண்டு வந்து நம்ம இதல வெச்சோம்னா இதே வகை தான் இது அப்படினு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இல்லீங்களா சோ அப்ப இது வேற பட் நம்மளால செப்பரேட் பண்ணி பட் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இங்க வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இங்க இருக்கு அப்படினு சொல்லலாம் நம்ம அதே மாதிரி இங்க வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் என்னன்னு சொல்லி சொல்லலாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி சொல்லலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு So, if you look at that, next is set in. Set is the meaning of set. It is a very important line. Set is a well-defined collection of objects. Okay, set is a well-defined. Well-defined is a word that is very important. Well-defined is a very good thing. We can define it. We can define it. அந்த மாதிரி இருக்குறது collection of objects அதே சமயம் எப்படி இருக்கணும் collection of objects ஆ ஒன்னு ரெண்டா வந்து நம்ம செட் னு சொல்லுவோமா சொல்ல முடியாது செட் குள்ள நம்மளால போட முடியுமா அப்படினா போட முடியாது இப்போ இது ஒரு செட் அப்படினா இங்க at least 3 things ஆச்சே இருக்கு இல்லீங்களா சோ அதுதான் collection of objects a set is a well defined நமக்கு தெரிஞ்ச நம்மளால கன்ஃபார்மா சொல்லக்கூடிய விஷயம் அப்படினு கூட சொல்லலாம் ஓகேங்களா So, அதுல எப்படி இருக்கணும் collection of objects ஆ இருக்கணும் அத தான் நம்ம வந்து செட் னு சொல்லி சொல்றோம் சோ கீழேயே கொடுத்திருக்காங்க பாருங்களா well defined collection of objects means அப்படினா என்ன that given is specific object ஸ்பெசிபிக்கா நம்மளால இதுதான் இவ்ளோதான் அப்படினு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும் the collection of all books in a district central library அதாவது நம்மளோட district central library ல வந்துட்டு collection of all books எல்லா books-உம் அங்க இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்லீங்களா அத வந்து நம்மளால டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும் மற்ற லைப்ரரியில இருக்கோ இல்லையோ பட் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் இல்லீங்களா சோ அதுதான் இந்த மாதிரி நம்மளால கன்ஃபார்மா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும் அதுதான் செட் செகண்ட் விஷயம் பாத்தீங்க அப்படினா the collection of all colors in a rainbow rainbow-ல வந்துட்டு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும் முடியாம கூட ஒரு சில டைம் இருக்கும் மேகங்கள் மறைச்ச மாதிரி பட் அந்த rainbow-ல வந்து பாத்தீங்க அப்படினா collection of எல்லா கலருமே இருக்கும் இல்லையா collection of colors வந்துட்டு இருக்கும் அதுதான் வந்துட்டு செட் அதே போல third one வந்து the collection of prime numbers ஓகேங்களா so prime numbers வந்துட்டு நம்மளால மாத்த முடியுமா இல்ல இதுதான் prime number அப்படினு extra ஏதாவது prime number நம்ம சொல்ல முடியுமா இப்போ வந்துட்டு 1 to 100 குள்ள எவ்வளவு prime numbers ஓ அதேதான் prime numbers வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வரையறுத்து வச்சிருக்காங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அதுல ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா முடியாது இல்லீங்களா
ஸோ இப்போ வந்துட்டு செட்டுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லைனுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும். எ செட் ஈஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளால் வந்துட்டு கரெக்டாக வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளேவாவது சொல்ல முடியணும். ஓகேங்களா? நாம் வந்துட்டு வேறு எந்த சேஞ்சஸும் அதிலெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இது வந்துட்டு நம்மளுக்கு செட்டாக செட்டு இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நேச்சுரல் நம்பர்ஸில் புதுசாக நம்மளால் ஒரு நம்பர் ஆட் பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? அது எப்படி இருக்கோ அப்படி தான். நேச்சுரல் நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி இருக்கிறது, புதுசாக வேறு எந்த நம்பரையும் நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட முடியாது. ஓகே, இதை வந்து நம்ம செட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் பாருங்களேன், த கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் வந்துட்டு நமக்கு என்னன்னு தெரியும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு அல்ஃபபெட் நம்ம ஃபைன் பண்ணுறோமா? இல்லை இல்லைங்களா? ஸோ அதையும் என்னன்னு சொல்லிடலாம், செட்டுன்னு சொல்லிடலாம். இதுவே தேர்ட் ஒன் பாருங்களேன், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸ் ரூமில் வந்துட்டு இவன் தான் குட் ஸ்டூடெண்ட்டு, இந்த பொண்ணு தான் குட் ஸ்டூடெண்ட்டு, குட் கேர்ளு, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் வந்து மாறுபடும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒருத்தர் குட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு சில சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கும், அந்த டீச்சர்கிட்ட வந்து அவங்க ரொம்ப குட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. வேறு டீச்சர் வேறு சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, படிக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அந்த இன்னொரு ஸ்டாஃபுக்கு வந்துட்டு அவங்க பேட் ஸ்டூடெண்ட்டாகவே தெரிஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் அதில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். இதை நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணி கண்டிப்பாக இவன் தான் குட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி வரையறுத்து சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு செட்டுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ தேர்ட் ஒன் வந்து என்னது, செட் இல்லை. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸ்டேட்ஸ் நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும் இல்லைங்களா? புதுசாக நம்ம ஒரு ஸ்டேட்ஸ் அங்கே வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமாப்பா? சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு செட்டு. அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் வந்து பாருங்களா, கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் ஏ கார்டன். ஓகேங்களா? ஒரு கார்டனில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஏ கார்டன். ஏதாவது இப்போ ஒரு பூ எடுத்துக்கிட்டு இதுதான் பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்லைன்னா இந்த கார்டனில் இருக்கிறது தான் பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர், அந்த கார்டனில் இருக்கிறதெல்லாம் பியூட்டிஃபுல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது இல்லைங்களா? அது வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கும். எனக்கு ஒரு ஃப்ளவர் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப அழகாக விரிஞ்சிருக்கும், ஒரு ஃப்ளவர் வந்து ரொம்ப கம்மியாக விரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் அதில் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்துட்டு அதை செட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் வந்துட்டு 1, 2, 4 இல்லையா, ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இது மூணையும் வந்துட்டு நம்ம செட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் வந்து நாட் வெல் டிஃபைன்டு பிகாஸ் த குட்ஸ் இன் பியூட்டிஃபுல் டிஃபிகல்ட். ஓகேங்களா? அதை வந்துட்டு நம்மளால் டிஃபைன் பண்ணுறதுக்குள்ளே டிஃபிகல்டிஸாக இருக்கும். ஒரு குட் ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயமா? கிடையாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து குட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் இல்லையா? அதுதான் நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் தேர்ட் ஒன்றும் ஃபிஃப்த் ஒன்றும் செட்டு கிடையாது. ஓகேப்பா, இப்போ செட்டுனா உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நோட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி நோட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நோட் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகே, நோட்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எட் இஸ் யூஸ்வலி டினோட்டட். டினோட்டட் அப்படின்னா குறிப்பிடுதல். ஓகேங்களா? யூஸ்வலாகவே நார்மலாகவே ஒரு செட்டோட ஒரு செட்டை நம்ம எப்படியெல்லாம் நம்ம குறிப்பிட்டு காமிப்போம், டினோட் பண்ணி காமிப்போம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை தான் நம்ம வந்துட்டு காமிப்போம். ஏ, பி, பி, கியூ, எக்ஸ், ஒய் இந்த மாதிரி எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க எல்லா லெட்டருமேனு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் எலமெண்ட்ஸை ரைட் பண்ணி காமிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ், இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி காமிப்போம். அடுத்தது வந்து இந்த மாதிரி அப்பாசிட்டர் ஃபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஏரோ சாரி கமா போட்டு காமிக்கிறது, மேலே வந்துட்டு இதுதான் இந்த வேர்ட்லேருந்து இந்த வேர்டு வரைக்கும் அந்த மாதிரி கூட டினோட் பண்ணி காமிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் ஏஆர் எக்ஸ்.
belongs to a அப்படிங்கிறது இது, அதாவது belongs to அப்படிங்கிறது என்னென்னா வி ரைட், நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டை ஏங்கிற செட்டுக்குள்ளே இருந்து நம்ம எடுக்கிறோம், அந்த மீனிங் ஓகேவா, எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே இருந்து எக்ஸுங்கிற எலமெண்ட்டை எடுக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி படிக்கணும். இது பிலாங்ஸ் டு, இது வந்துட்டு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓகேங்களா. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டுங்கிறது இது. அப்போ இங்கே என்ன மீனிங் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து ஏல இல்லைன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் ஏல இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது. இப்படி இருந்தால் ஏங்கிற செட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்துட்டு நீங்கள் சம்மாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்சிடர் ஏ ஈக்குவல் டு 2, 3, 4, 2, 3, 5, 7 அந்த மாதிரி ஒரு க்வெஷ்சன் கொடுத்துருக்காங்க. டூ ஈஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏ டூங்கிற எலமெண்ட் இப்போ ஏங்கிற செட்டில் இருக்கா, இருக்குது. ஃபைங்கிறது இருக்குது, அதனால் நம்ம வந்துட்டு பிலாங்ஸ் டூ போட்டு காமிச்சிருக்காங்க. சிக்ஸுங்கிறது இங்கே இல்லை பாருங்கள், ஸோ அதனால் டஸ் நாட் பிலாங்ஸ் டூ இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதே போல் தான் எக்ஸாம்பிள் 1.1 கூட கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கன்சிடர் எ செட், நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய நேம்ஸ் கூட நம்ம வந்துட்டு இங்கே ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அஸ்வின், முரளி விஜய் இந்த மாதிரி வந்துட்டு நேம்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. முரளி விஜய் அப்படிங்கிறவங்க வந்துட்டு டேஷ் ஏங்கிற செட்டு இருக்காங்களா, இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பிலாங்ஸ் டூ போடுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அஸ்வின் இருக்காங்களா, இருக்காங்க. ஸோ பிலாங்ஸ் டூ போடுவோம். இவங்க யார், நம்ம வந்துட்டு கங்குலி, டெண்டுல்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இல்லை. ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டஸ் நாட் பிலாங்ஸ் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இது மாதிரி கூட ஃபில்லப்ஸில் கேட்கலாம், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி, பிலாங்ஸ் டு டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட் ஓகேங்களா. செட்டை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நமக்கு எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம், எப்படியெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் போட்டு காமிச்சிருப்பாங்க, அதாவது த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். த செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இது வந்துட்டு ஒரு செட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நார்மலாக நம்ம வேர்ட்ஸ் மாதிரியே சொல்லிடுறது. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சொல்யூஷன்ஸ் டு த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய சொல்யூஷன் அதாவது வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம், அப்படி டைரெக்டாகவும் சொல்லலாம் அப்படின்றாங்க. அதுக்கானது தான் நமக்கு பின்னாடி இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா எஸ் இட் இஸ் டிஸ்கிரிப்டிங் வேர்ட்ஸ் அப்படியே நமக்கு வந்து டைரெக்டாக வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய வவல்ஸ் எல்லாம் அந்த செட்டில் இருக்குது அந்த மாதிரி நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது நார்மலாக சொல்கிறது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், இதுக்கு பேர் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு, இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஓகேப்பா. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் புல்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது செட் புல்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் செட் புல்டர் ஃபார்ம் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டு பை எ ரூல், அதாவது ரூல் படி இருக்கும். அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சச் தட் அப்படிங்கிறது வரும், இந்த மாதிரி டபுள் டாட் வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஸ்லாஸ் போட்ட மாதிரி இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம சச் தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு அங்கே என்ன நம்ம பார்த்தோம், வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில். செகண்ட் ஃபார்மேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈஸியா வவ்வல் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் யார் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னா இந்த எக்ஸை நம்ம படித்து பார்த்துட்டு ரைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ் ஈஸியா வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ், அப்போ இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய வவல்ஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் போட்டோம் அப்படின்னா ஏங்கிற செட்டுக்குள்ளே நமக்கு வந்துருங்களா. ஸோ அதுதான் ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபார்மேட் இருக்கும், பில்டர் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பி ஒன் பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈஸியா ஹோல் நம்பர்ஸ்.
அங்கே கொடுத்த செகண்ட் எக்ஸாம்பிளே தான் இங்கேயும். பட் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், சச் தட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்டு ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகேப்பா, தேர்டு ஒன் ஃபார்மேட் பாருங்களேன், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் கேன் பி டிஸ்கிரிப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ செட். அதாவது செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் அப்படியே லிஸ்ட் பண்ணியே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்தோன்னே ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மேட்லேயும் சரி, செகண்ட் ஃபார்மேட்லேயும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஃபார்மேட்டில் சச் தட் யூஸ் பண்ணி வரும், ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக நமக்கு செட்டு இதுதான் அப்படின்ற மாதிரியே கொடுத்துருவாங்க. ஏங்கிறது என்னப்பா சொல்லியிருந்தாங்க அங்கே, இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸோட வவல்ஸ் வவல்ஸ்ன்னு சொல்லி நம்ம படித்தோமா, இங்கே வந்துட்டு ஏஇஐஓயு அப்படிங்கிறத அப்படியே செட்குள்ளேயே காமிச்சிட்டாங்க. அதுதான் லிஸ்ட் பண்ணியே காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பி அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க, ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு எக்ஸெட்ரா நம்ம வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கேட்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு ஃபார்மேட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா செட் புல்டர் ஃபார்மில் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணணும். அதே மாதிரி ரோஸ்டர் ஃபார்ம்லையும் இங்கே வந்துட்டு பாருங்கள், 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் எப்படி எழுதுறது, அதே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் 1.2 வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் வந்துட்டு நம்பர்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், எல்லாமே லிஸ்டிங்கில் இருக்கும். இது வேர்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது, இங்கே வந்து பாருங்கள் பிரின்சிபல் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம வந்துட்டு கமா போட்டு ரைட் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கே கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் கேப்ஸில் தான் போடணும், செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டு காமிக்கணும். ஓகேங்களா. ஸோ செட்டுக்கான நேம் வந்துட்டு XY அப்படிங்கிறத நம்மளாக கொடுத்தது தான். ஓகேங்களா, அதாவது நம்மளாக கொடுத்துக்கிறது தான், அது மாதிரி தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டு இங்கே வந்துட்டு ஏவா ஏ. இதுவே வந்து டபுள் எஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் எஸ் மட்டும்தான் போட்டுக்கணும். அதே மாதிரி இஇ போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு டபுள் எஸ் இருந்தாலும் சரி, ட்ரிபிள் எஸ் இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டு 4S இருக்குது, ஒரே ஒரு எஸ் தான் காமனாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எம், அதுக்கடுத்தது இ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு, போட்டாச்சு. ஸோ அப்போ ரெண்டு இ இருந்த இடத்துல ஒரே ஒரு இ தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என், நெக்ஸ்ட் வந்து டி. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் ரைட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸசைஸ் போயிடலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ். ஓகேங்களா, எதெல்லாம் செட்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் ஷீட் எடுத்தோ இல்லை நார்மலாகவோ போட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும். ஓகேங்களா. சாரி, போட்டு பார்க்கணுன்றது இப்போது ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தா பார்க்கலாம், அப்படி இல்லைனாலும் தேவையில்லப்பா. ஏன்னா த கலெக்ஷன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டு தான் இல்லையா. ஏன் நம்ம ஏதாவது புதுசாக ப்ரைம் நம்பர் இன்னொரு நம்பர் ஆட் பண்ண முடியுமா, முடியாது. அது வந்து வெல் டிஃபைனடு தான், பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இப்போ த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும், இது என்னது, செட்டாக செட்டு, நாட் செட்டாக செட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் வந்துட்டு ரிச் பீப்புளை வந்துட்டு நம்ம வந்து செட்டுன்னு சொல்ல முடியுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள்ஸை வச்சுட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸை வச்சு செட்டாக செட்டு இல்லையான்னு சொல்ல முடியுமா, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன், ரிச் பீப்புளுக்கான ஒரு டெஃபனேஷன் கொடுக்க முடியுமா, அதாவது இவங்க வந்துட்டு இவ்வளோக்கு மேலே சொத்து வச்சுருக்கவங்க தான் ரிச் பீப்புள் அந்த மாதிரி கணக்கெடுக்க முடியுமா, அப்படியெல்லாம் கிடையாது இல்லைங்களா. இல்லை இவங்க தான் எப்போவுமே ரிச் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருக்கா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் ரிச்சாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா. கொஞ்ச நாள் வசதியாக இருந்துட்டு அப்புறம் வசதி இல்லாதவங்களாக இருக்கலாம், வசதி இல்லாத இருந்துட்டு மறுபடி வசதி ஆகிறவங்க இருக்கலாம், எப்படி வேணாலும், அதுக்கெல்லாம் எந்த டெஃபினேஷனும் கிடையாது. ஸோ இப்போ இது வந்து நாட் எ செட். ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்னதுப்பா, நாட் எ செட். ஃபஸ்ட் ஒன் என்னது, செட்டு. செகண்ட் வந்து நாட் எ செட். ஓகே, தேர்ட் ஒன் வந்துட்டு த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. சொல்லலாமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் கலெக்ஷன் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியுமா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, க
கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லைங்களா. இட் இஸ் எ செட். புதுசாக ஏதாவது ரிவர் இதானாலும் நமக்கு நம்ம வந்துட்டு இல்லை தெரியாமல் இங்கே ஒரு ரிவர் இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்ட் ஒன்றும் வந்து நமக்கு செட்டு. ஃபோர்த் ஒன் வந்து த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர். இதே தான் குட் ஸ்டூடெண்ட் கதையே தான் இது இல்லையா. குட் ஹாக்கி பிளேயர் யாருன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் ஒன்றும் என்னது? நாட் ஏ செட்டு. ஓகே ஓகே. இப்போ இதுக்கான ரீசன் சொல்லியாச்சு, செட்டாக செட்டு இல்லையான்னு வந்துட்டு நம்ம சொல்லியாச்சு ஓகேங்களா. உங்களுக்கு வந்துட்டு ரிட்டனாக அதாவது ரைட் பண்ணி உங்களுக்கு இதுக்கான ரீசன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரிட்டனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் இருக்கா, 100 வரைக்கும் ரைட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஏன் செட்டு செட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்துட்டு 100 இருக்க ப்ரைம் நம்பர் இவ்வளோ தான், இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது இல்லைங்களா, இது வந்து வெல் டிஃபைனடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரைட் பண்ணிவிட்டு தேர் ஃபோர் செட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு ரிட்டனாக இருக்கிறது. ஸோ அப்படி வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.